ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீஸா, அதை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மில்லட்ஸ் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான சீஸி பீஸா. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபேவரட்டான ஷோ குக் வித் கோமாளியில் பார்த்து கற்றுக்கிட்டது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் அரை கப் திணை சேர்த்துக்கோங்க, அது கூட அரை கப் வரகு, அரை கப் சாமை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. இந்த 1 hour-க்குள்ளே நான் பீஸா சாஸ் செய்ய போகிறேன். பீஸா சாஸ் ரெடிமேடாக வச்சுருக்கவங்க நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள், இல்லாதவங்க இப்படி செஞ்சுக்கலாம். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 4-5 பூண்டுப்பல் தேவைப்படும். இதை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1 cup தண்ணி விடுங்க. அதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 minutes கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, இதை ஆற விட்டுருங்க. இதை ஆறினதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 2 teaspoons ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 teaspoon உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 teaspoon சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 teaspoon சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட அந்த மிக்சட் ஹெர்ப்ஸ் இல்லைனா ஆரிகானோ அதை ஆட் பண்ணி ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. நம்ம பீஸா சாஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மில்லட்ஸ், அதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 cup ராகி கேழ்வரகு மாவு அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை பேட்டர் இல்லையா நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பீஸாவுக்கு தேவையான வெஜ்ஜஸ்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு தவா எடுத்துக்கோங்க. தவா நல்லா ஹீட் ஆனதும் இந்த மில்லட்ஸ் மாவு தோசை பேட்டர் எப்படி இது பண்ணுவோமோ அதே அளவு கொஞ்சம் சின்னதாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காக வேணாம், மீடியம் சைஸில் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே பீஸா சாஸ் அப்ளை பண்ணுங்க. நம்ம வச்சிருக்க வெஜ்ஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
இது கூட ஆரிகானோ chili flakes ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத ஒரு தட்டு போட்டு மூடி சீஸ் மெல்ட் ஆற அளவுக்கு குக்க பண்ணுங்க. சூப்பரான பீசா ரெடி. ரொம்ப ரொம்ப யம்மியா சீஸியா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் கூட. குழந்தைகளுக்கு அடிக்கடி நீங்க வீட்ல செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. Thank you. Bye. Please like, share and subscribe to our channel. Thank you. Like பண்ணுங்க, share பண்ணுங்க. மறக்காம bell button-ஐ click பண்ணுங்க.